சீதாராம் வணக்கம் வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பகத்கீதத்தில் ஒம்பதா பார்க்குறோம் ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் பேர் பொது எது செஞ்சாலும் எனக்கு அர்ப்பணம் எத்கரோஷி எத் ஜுகோஷின்னு ஆரம்பித்தான் சுலபமாக என்னை ஆராதிக்கான்னு சொல்லி பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு கூட விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அன்புக்கு தான் பகவான் கட்டுப்படுறான் பொதுவாக அதுக்கு தான் பக்தின் பேர் உதவும் கண்ணப்பன் நாயனார் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பகவான் சிவனுக்கு அபிஷேகம் கூட பண்ண தெரியாமல் வாயில் வந்து தண்ணீரை கொண்டு வந்து வாயினால் வாயில் வந்து வாயில் தண்ணி வந்து சிவன் மேலே துப்பினரம் உமிர்ந்தார் அதுவே அபிஷேகம் அது பகவான் ஏற்றுண்டார் அன்போடு செஞ்சதுனால ஏற்றுண்டான் அதுவும் உலகத்தில் வந்து இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது தான் ஆனால் அந்த அன்பு எடுத்துட்டா அந்த பக்தியில் அழகாக போயிடுது இங்கே பக்திக்கு வந்து அன்பு தானே முக்கியமாக இருக்குது அன்போடு செய்ய கொடுக்கக்கூடிய பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ ஒரு இலை கொடுத்தாலும் பகவான் சந்தோஷப்படுறான் ஒரு ஒரு தீர்த்தம் கொடுத்தாலும் பகவான் சந்தோஷப்படுறான் இல்லை ஒரு புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் பகவான் சந்தோஷப்படுறான் பொதுவாக கிருஷ்ணாவதாட்டிலே மதுரில் ஒருத்தர் இருந்தால் மாலாக்காரன் இந்த மாலாக்காரன் என்ன பண்ணுறான் அங்கே மதுரில் ஒரு கோவில் இருந்தது ஆதிக்க பெருமாள் கோவில் இருந்து அந்த கோவில் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கீரம் பண்ணியிருந்தான் புஷ்பத்தினாலே கைங்கிரம் பண்ணியிருந்தான் புஷ்பத்தை தொடுத்து மாலை கட்டி பெருமாள் சமர்ப்பிக்கிற வழக்கம் கம்சனோட ஆட்சி வந்த அப்புறம் கம்சன் வந்து எல்லா கோவிலையும் இழுத்து மூடிட்டான் எல்லா புஷ்பத்தையும் எங்கிட்ட கொண்டு சேருன்னு சொல்லிட்டான் இவனுக்கு மனசு ஒப்பாட்டாக கூட இந்த ராஜா மேலே உத்தரவை மீற முடியாமல் பயந்துட்டு சமர்ப்பிச்சிருந்தான் ஆனால் மனசில் எப்போதும் வருத்தப்பட்டு இருந்தான் உனக்கு நான் திருப்பி எப்போ புஷ்பகங்கனம் பண்ணி பார்ப்பேன் க ஆசத்தியில் உனக்கு மாலை சூட்டி எப்போ பார்ப்பேன் அப்படின்னு ஏங் இருந்தான் இருந்தேன் அப்போ நாள் கிருஷ்ணன் வந்து மதுரைக்கு ஏந்துடலாம் மதுரைக்கு என்ன என்னாச்சுன்னா அந்த மாலாக்காரன் வீட்டுக்கு போகிறான் மாலாக்கர் அத்தா கிருஷ்ணனை பார்த்து ஒரே ஆனந்த பரவஷம் ஏற்பட்டு தாம் கட்டி இந்த மாலைகள்லாம் கிருஷ்ணனுக்கும் பல்ராமனுக்கும் மற்ற கூட வந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டான் இப்போ இத்தனை நாள் மட்டும் அவன் அவன் வந்து ஏக்கத்தோடு இருந்தான்ல எப்போ திருப்பி மாலை கட்டி சாத்துவேன் மாலை கட்டி சாத்துவேன் அப்படி ஏக்கத்தோடு இருந்தான் புஷ்ப கைங்களை எப்படி பண்ணுவேன்னு அந்த ஆசையை பூ அந்த அன்பு தான் முக்கியம் அந்த அன்பு இருக்கிறது உண்டான மதுரைக்கு வந்து கம்சனோட கம்சனோட சபைக்கு போக வேண்டியவன் நடுப்புற வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள போய் இவனுக்கு அனுகூலம் பண்ணாருங்க பொதுவாக பெரியார் வரும் பண்ணி பகவானை ஆனந்தப்படுத்தினார் அது மாதிரி தொண்டு தொஷ்ப பண்ணி தான் ஆனந்தப்படும் அப்ப பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் அது யார் பக்தியோடு சமர்ப்பிக்கிறானோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ பகவத் பக்திக்கு எளிமையாக இருந்தால் கூட அன்பு இருந்தா அப்படின்னு கூட விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா எத்குரோஷி ஜுகோஷி நீ எதை செய்கிறியோ அது எனக்கு அர்ப்பணம் பண்ணு மதார்பணம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல தாத்பரிய சந்தையில் வேதாந்தசி ஒரு அழகாக சொல்கிறார் எத்கரோஷி எட் ஜுகோஷின்னா இது எதை செய்கிறியோ எதை தானம் பண்ணுறியோ எ என்ன தபஸ் பண்ணுறியோ என்ன யாகம் பண்ணுறியோ என்ன சாப்பிட்றியோ எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்கிறான்னா அதே நம்ம திருப்பி சொன்னால் நான் நல்லா இருக்கு நான் என்ன செய்கிறோட எனக்கு அர்ப்பணம்னு சொல்ல முடியாது எத்கரோமி ஜுகோமி எத் தபோமிணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம திருப்பி சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும்னு சொன்னால் நான் நான் என்ன செய்கிறேனோ நான் என்ன சாப்பிட்றனோ அது உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் சுதர்ப்பணம் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னால் தான் இந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொன்னதாக இருக்கும் அதுக்கு அர்த்தம் அப்படி சொ பகவான் தான் சொன்னதாக சொல்கிறான் எது பண்ணாலே அது எனக்கு எனக்கு அர்ப்பணம் பண்ணு பகவான் சொல்கிறான் அந்த ஸ்லோகத்தை நம்ம இப்படி திருப்பி மாற்றி சொன்னால் அழகாக இருக்கும்னு சொல்லி தாத்பரிக சந்திரியில் இந்த அழகாக சொல்கிறார் மதர்ப்பணம்னு பகவான் சொல்லலாம் அதான் நம்ம திருப்பி மதற்பணம்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து சொதர்ப்பணம் இது உனக்கு அர்ப்பணம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும் கூடிய விஷயத்தை வேதாந்திசிகர் தன்னோட தாத்பரிய சந்திர சொல்லக்கூடிய விஷயத்தை நினைவு வந்து உங்களோட பகிர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடிய வர அதை வரக்கூடிய ஒரு கா கர்மா பண்ணும்போது அது வரக்கூடிய பாப புண்ணியங்களும் வரும் சுபா அதான் சுபமும் அசுபம் பாப புண்ணியம் தானே திரு திருப்பி இந்த க சம்சாரத்தில் போட்டு அமுக்கிறது பிறவியை கொடுக்கறது அந்த கர்ம கட்டிலேருந்து விடுபட்டதுக்கு அந்த அந்த பண்ணக்கூடிய கர்மாவையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் அதில் வரக்கூடிய பாப புண்ணியத்தையும் பாப பா பாப புண்ணியத்தை அர்ப்பணம் பண்ணிட்டால் அந்த சம்சார கட்டிலேருந்து விடுபட்டு நான் அடைவேன்னு சொல்லி இருபத்தெட்டாம் ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தான் இப்போ இருபத்தி மூ ஒன்பதாம் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான் சமூகம் சர்வபூதேஷு நாமே துவசி நாப்பிரியா ஏ பஜந்தி துமா பக்தா மை தேஷு சாபகம் சமோகம் சர்வபூதேஷு ச எல்லா ஜீவராசிட்டும் நான் சமமாக இருக்கேன் நான் வந்து ஒத்த ஒத்த அதெல்லாம் அடுத்த சொன்னால் நே துவேஷ்டி நான் அப்படியா ஒத்தையும் நான் வந்து ஒருத்தரை நான் வெறுக்கிறதுல ஒருத்தர் விரும்பலை எனக்கு யாரும் வெறுக்கத்தக்கனும் இல்லை யாரும் விரும்பத்தக்கணும் இல்லை நான் சமமாக இருக்கேன் எல்லாருக்குள்ளையும் ஹிரதயம் அம்ம இருந்து அவனை ஆக்ஷி தான் இருக்கேன் நான் அப்போ ஒருத்த மேலே விருப்பமாக ஒருத்த மேலே வெறுப்பான் ஏன்னா என்னை யார் வேணால் அடையலாம் சமமாக இருக்கேன் என்ன காரணம் பெரிய ஒரு தேவர்கள் தன்னை அடையலான்னு ஆச்சரியம் இல்லை அதில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷிஜன் விபீஷனை வந்து எங்கிட்ட பக்தி பண்ணுறான் ஒரு அசுரனான பிரகலாத் ஆழ்வார் என்கிட்ட பக்தி பண்ணுறார் ஒரு யானையான கஜேந்திரன் வந்து எங்கிட்ட பக்தி பண்ணுறார் ஒரு வானரான சுக்ரீவன் எங்கிட்ட பக்தி பண்ணுறான் ஆஞ்சநேய சுவாமி பக்தி பண்ணுறார் இப்படி எல்லாரும் பக்தி பண்ணும்போது இன்னாருக்கு தான் நான் உரியவன் இன்னாருக்கு இல்லைன்னு கேட்டேன் எல்லாட்டையும் நான் பிரியமாகவும் யார்ட்டையும் பிரியமோ வேறுப்போ ரெண்டுமே கிடையாது சமமாக தான் இருக்கேன் ஒரு காலம் இந்த பக்தி பண்ணுவா பண்ணாதவாட்டா கூட நான் வந்து சமமாக இருக்கேன் எல்லாருக்குள்ளேயும் ஹிதயத்தில் இருக்கேன் எல்லா ஹிதயத்தில் இருந்து அவளை அவள் அவளை தாங்கிண்டு அவளை ஆட்சி செலுத்தின்னு இருக்கேன் சமோகம் சர்வபூதேஷு சுனாமேத்வேஸ்வ நாப்ரியா பிரியா ஆனால் அந்த அடுத்த வார்த்தை சொல்றான் ஏ பஜந்தி தூமா பக்தியா மை தே தே ஏ பஜந்தி தூமா ஆனால் என்னை பஜிக்கிறவாளை என்கிட்ட பக்தியோட என்னை வழிபடுறவாட்ட நான் வந்து அவா இங்கிட்ட இருக்கா நான் அவாட்ட இருக்கேன்னு சொல்லலாம் அங்கே தான் அங்கே பிரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு பட்சபாதி தான் ஏன் பிரியமா இருக்கணும் பாண்டவாள பக்தியா இருக்கா அதனால பிரியமா இருக்கான் அதே ஏன் பிரியம் பிரிய பகவானுக்கு வந்து வெறுப்பு கிடையாது ஆனால் பிரியம் இல்லை ஏன் பிரியம் இல்லைன்னு கேட்டால் பக்தியும் பண்ணலை தன்னை கொ கொ தன்னை தன்னை புரிஞ்சிக்காமல் துன்னும் சொல்லப்போனால் தன்னை வெறுக்கவும் வெறுக்கிறாள் சில பேர் சிசுபாலன்லாம் வெறுத்தான் கம்சன் கம்சன்னால் அவ கம்சன் வந்து என்னை வந்து கொல்லத்துக்கான எல்லா திட்டமும் போட்டுருந்தான் ஆனால் அப்படியே பட்டவன் கூட வெறுப்புனால அவன் நினச்சதோடு சிசுபாலனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான் பயத்தினால எப்போதும் கம்சன் கஷ் கிருஷ்ணனே நினச்சிருந்தான் கண்ணனே நினச்சிருந்தான் அதனால் கம்சனுக்கு மோட்சம் நடிச்சிட்டோம் அப்படி வந்து என்னை வாழ்நாள் முழுக்க என்னை திட்டியிருக்கான் வாழ்மா வாழ்நாள் முழுக்க எனக்கு என்னை கொல்லத்துக்கான திட்டம் போட்டிருக்கான் என்னை கொல்லத்துக்கான முயற்சி பண்ணியிருக்கான் என்னை தீட்டு கட்டுறது முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது கம்சனுக்கு மோட்சம் கொடுக்கலாமா கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு வெறுப்பு கிடையாது பகவானுக்கு யாருக்கிட்டையும் வெறுப்பு கிடையாது விருப்பு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்குது நான் எல்லாருக்குள்ளேயும் நான் ஹிருதயமாக இருப்பேன் எனக்கு ஒன்றும் உயர்வு தாழ்வு நான் பார்க்குறதே இல்லை அதான் எல்லாருக்குள்ளேயும் சமமாக இருக்கேன் எல்லாேருக்கும் எல்லா ஜீவராஜ்லையும் பிரம்மாலேந்து ஆரம்பித்து ஒரு பூச்சி மத மூ புழுப்பூச்சி புழு பூண்டு வரைக்கும் எல்லாருக்கும் நான் வந்து ஹிரதயமாக இருந்து அவ அதை ஆக்ஷி செலுத்துகிறேன் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கேன்னு சொல்ல சமோகம் சர்வபூதேஷு நாமே தேஷு நாப் ஏ பஜந்தி து தூமா பக்தியா ஆனால் சில பேர் பக்தியோடு நான் வழிபடுறான் அன்போடு வழிபடுறான் அவள் என்ன அவர்கிட்ட நான் ரொம்ப கொஞ்சம் பிரியம் வைக்க தான் வைக்கிறேன் பிரியம் யார்ட்டையும் தனிப்பட்ட பிரியம் இல்லை என் தனிப்பட்ட விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னாலும் கூட அவள் என்னை வந்து ரொம்ப என்கிட்ட அப்படி அன்பு செலுத்துகிறாள் அப்போ அன்பு செலுத்துவாட்ட நான் திருப்பி அவாட்டை பிரியத்தை காட்ட வேண்டாமா அது எப்படி அந்த பக்தினாலே அவள் என்ன பண்றான் மை மை தே சுஷாப்யகம் அவள் வந்து எங்கிட்ட இருக்காள் அன்புனாலே என்னோடயே இணைஞ்சுருக்கா என்னோ என்கிட்டயே இருக்கா அவள் பக்தினாலே என்கிட்ட இணைஞ்சிருக்காள் நான் அவாட்ட வந்து அவாட்டை வந்து ச அவாட்டை அவளோட நான் செஞ்சு சரிசமமாக பழகிறேன் அவள் எங்கிட்ட எங்கள் என்னோடய சேர்ந்து இருக்காள் நான் அவாட்டை வந்து ப கிட்ட நெருங்கி பழக்கிறேன் அதே சமயம் இங்கே இன்னொரு அடுத்த தேஜ் சுஷாபி நான் அவாட்ட இருக்கேன் நான் அவாட்ட இருக்கேன் அவள் வந்து எங்கிட்ட நெருங்கி பழக்கிறேன் இதுக்கு உதாரணம் சொல்ல நிறையா சொல்லலாம் எப்போதும் பிரகலாத ஆழ்வார் வந்து பகவான் நினச்சிட்டே இருந்தான் அதுக்காக பகான் ஒரு அவதாரமே பண்ண நரசிம்மனை நரசிம்ம அவதாரம் பண்ணி ஏன்னா இரணிக்க விஷப்பு ரொம்ப பிரகலாதனை சமப்படுத்தே இருந்தான் கடைசியாக தூணை புடச்சிட்டு பகவான் வந்து என்னை இரண விஷப்பு வதம் பண்ணி அப்படி போகும்போது எல்லோரும் உக்ரமான நரசிம்மூர்த்தியாக இருக்கும்போது யாரும் கிட்டக்க போகிறதுக்கே பயம்தான் ஆனால் மகாலட்சுமி கூட நீங்கள் பேட்டுவாமான்னு சொன்னால் மகாலட்சுமி எனக்கு பார்க்கறது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டான் ஏன்னா பிரகலாதனோட பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக அஞ்சா சின்ன குழந்தையான பிரகலாதன் குடுகுடுன்னு ஓடி பகவான்கிட்ட நீ எல்லாம் போய் ப பகானை போய் சமாதானப்படுத்தின்னு சொல்லும்போது பிரகலாதன் ஓடி வந்து மடியில் வந்து ஓடி வந்து பகவான் தூக்கி மடியில் வச்சுருந்தார் தன்னை கையினால் அபயத்தினால் சூட்டினார் அப்ப பிரகலாதன்கிட்ட நான் இருக்கேன் அவ பிரகலாதன் என்கிட்ட இருக்கான் நான் அவன்கிட்ட வந்து நெருங்கி பழக்கிறேன் ஏன் நெருங்கி பழக்கிறேன் என்கிட்ட அப்படி ஒரு பக்தியோடு இருக்கான் அப்படி ஒரு பிரியத்தோடு இருக்கான் எல்லாரும் என்ன கண்டு பயந்துட்டு அண்ணனு தள்ளி நின்று எனக்கு புஷ்பா புஷ்பத்தினால தூவி சுவாசனம் பண்ணுறான் ஆனா இந்த குழந்தை பயப்படவே இல்லை அவ கிட்டக்கு வந்து மடியில வந்து கிட்டக்க வந்தான் அவன் வந்து நான் பகவான்கிட்ட அன்போடு வரத்தோட்டு கிட்டக்கு வந்துட்டான் பயம் தெரியல அவனுக்கு அதனால என்னாச்சு அவன் வந்து அவன்கிட்ட அவன் அவன் எங்கிட்ட இருக்கான் அவன்கிட்ட நான் நெருங்கி பழன் அதுபோல் கிருஷ்ணாவதத்தில் எடுத்தா கோபிகள்லாம் என்ன பண்ண கோப கோபிகளோட நான் தான் நான் தான் மதுரையிலேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு போய் அந்த கோப சிறுமிகளோடு போய் விளையாடினேன் அப்போ அவா அவர்கிட்ட நான் இருக்கேன் அவன் என்கிட்ட நெருங்கி பழையனான் கோப சிறுமிகள்லாம் என்கிட்ட பழையினான் அப்போ கோ கோபிகள்லாம் அவளோட ராசக்கேடியே பண்ணேன் ராமாவதத்தில் எப்போவுமே ராமர் வந்து தன் அபிமானத்தை பாராட்டாமல் எல்லாரோடையும் சகஜமாக இறங்கி பழகுவாராம் ஏன் அன்பு செலுத்துறான் அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் அன்பு செலுத்துகிறான் ஒரு காட்டுக்கு போனால் விட குகன் ஓடி வந்து தேனின் தனியமாக எடுத்துன்னு ஓடுறான் அப்போ அவனோட வந்து அவர் நெருங்கி பழகிறார் அதுபடி ஒரு அவர் சுக்கிரீவன் நெருங்கி பழகிறார் சுவாமி பரம ஞானியான பக்தனாக இருந்தால் அவர்கிட்டையும் நெருங்கி பழகிறார் ஞானியான பக்தா தோண்டு அந்த பக்தியை அங்கீகரித்து அவர்கிட்ட ரொம்ப மதிப்பாக பழகிறார் அவர் எப்படி மதிப்பு அப்படின்னு கேட்டால் வசிஷ்டர் எப்படி மதிப்பாரோ அதேமாதிரி குகனை மதிக்கிறார் வசிஷ்டர்கிட்ட வந்து எப்படி இருக்குது வசிஷ்டத்தை காட்டக்கூடிய அன்பே தான் குஹண்ட்டையும் வைக்கிறார் ஆனால் வசிஷ்டர்கிட்ட ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவர் வந்து ஆச்சாரியை வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தவர் எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவர் ஆச்சாரிய புருஷர் அப்படிங்குற மதிப்பு இருக்கிற வசிஷ்டத்தை எந்த அன்பு வச்சாரோ அந்த அன்பு தான் குஹண்டையும் வைக்கிறார் அதனால தான் இங்கே சொல்லும்போதே சொல்கிறான் சமூகம் சர்வபூதேஷம் எல்லா பூதையும் நான் சமமாக இருக்கேன்னு அடுத்தேன் வசிஷ்டருக்கு வசிஷ்டர் நான் எப்படி வசிஷ்டத்தை எப்படி இருப்பேனோ எந்த அன்பை காட்டுவேனோ அதே அன்பு தான் குஹண்ட்டையும் காட்டுறேன் அப்படி வித்தா வித்தியாசமே இல்லைல்ல சுக்ரீவன் காட்டுற அன்பை தான் பெரிய சு உயர்ந்த பக்தாட்டையும் காட்டுறேன் சுகிரீவன் வாணரம் தான் தன் காரியத்துக்காக தான் என்கிட்ட வந்தான் வந்தால் கூட அவன்கிட்ட அன் அளவு கடந்த அன்பு நான் வச்சுருக்கேன் அவனும் எனக்கு வச்சுருக்கான் அவன் அவன் வந்து அவன் வந்து என்கிட்ட நெருங்கி போயணும் ஏன்ட்டா நான் வந்து நான் அவனோட நான் அவன்கிட்ட இருக்கேன் அவன் என்கிட்ட நெருங்கி போய்டான் இப்போ பொதுவாக பக்தா என்கிட்ட இருக்கா அதனால் அவன் வந்து நெருங்கி போயிருக்கிறான் நான் பக்தாகிட்ட இருக்கேன் அவள் வந்து அதனால் பக்திருக்கேன் அதனால அவள் வந்து நெருங்கி பழகிறான் நெருங்கி பழகிறதுக்கு அது இடம் கொடுக்கணும் இல்லையா அந்த இடம் எது கொடுக்குறதுண்டா பக்தி தான் கொடுக்கறது நான் வந்து அவ பக்தா எல்லாம் எங்கிட்ட இருக்கா நான் பக்தாட்ட இருக்கேன் நான் வந்து பக்தாட்ட நெருங்கி பழகிறேன் அது மாதிரி பக்தா பக்தாட்ட நெருங்கி அவால எங்கிட்ட நெருங்கி பழகிறான் அந்த நெருங்கி பழகிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் என் அவள் காட்டக்கூடிய அன்பு அவ காட்டக்கூடிய பக்தி அதான் முக்கியம் சமோகம் சர்வபூதேஷோ நாமே தேஷ் திருஷ்டினா பிரியா ஏ பஜந்தி துவமா பக்தா மைத்து தேஷ் சாப்பியகம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் வெறுக்கல விரும்பலை ஆனால் பக்தாட்ட தனியான ஒரு பிரியை நான் வைக்க தான் வச்சுருக்கேன் ஆனால் மே பிரியா இந்த இந்த யோகத்தில் ஏழாம் தேயத்துலேருந்து பன்னெண்டாவது பக்தி பக்தியோகம் தான் பேர் அந்த அத்தியாயத்துக்கு பிரத்யேகமாக யோகனே அதில் ஒரு ஸ்லோகத்தில் மே பிரியகா மே பிரியா எனக்கு ரொம்ப பிரியமானவா எனக்கு ரொம்ப பிரியமானு சொல்லி பக்தாவை பற்றி சொல்கிறான் ஞானியான பக்தாவை பற்றி சொல்லும்போது எனக்கு அவா ரொம்ப பிரியா பிரியா மே பிரியான்னு சொல்கிறான் ஏன்னா அப்படிப்பட்ட அவாட்ட வந்து அந்த பிரியத்தை வைக்கிறான் என்கிட்ட அதை தனி தனிச்சான் பாண்டவாட்ட வச்ச பிரிய பாண்டவாட்ட பிரியம் வைக்க தான் வைப்பான் அது மாதிரி ஒரு சுக்ரவன்ட்ட பிரியம் வைக்க தான் வைப்பான் விபீஷன்ட்ட பிரியம் வைக்க தான் வைப்பான் அயோத்தியன்கிட்ட பிரியம் வைக்க தான் வைப்பான் குவன்ட்ட பிரியம் வைக்க தான் வைப்பான் அதே அந்த பிரியம் அப்போ ராவன் மேலே வெறுப்பு கிடையாது ஆனால் ராவன்கிட்ட பிரியம் வைக்க முடியாது ஏன்னா அவனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறா இல்லையா ராவணங்க ராவனால் கஷ்டப்படுறான் ஸோ ஒரு இந்திரஜித்னால கஷ்டப்படுறா ஒரு ஒரு கம்சனால் கஷ்டப்படுறா ஒரு அப்படின்னு இருக்கு இல்லையா ஒருத்தர் இருக்காளே ஒருத்தரும் படுத்துகிற கஷ்டம் அதனால அவளை பண்ண வேண்டியிருக்கு கூட விஷயத்தை இங்கே இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தான் பகவான் இப்போ முப்பதாவது ஸ்லோகம் சொல்கிறான் அபி அபிஷேத்து துராச்சார பஜன் தேமா அனன்யபாக் சாதுர்வே சே சமந்தவியம் சம்ஜக விவசிதோ ச இப்போ இன்னொரு சந்தேகம் வரும் சரி அப்படி பக்தி பண்ணுறாவிட்டே நீ பிரிய வைக்கிற மத்தவா கெதி என்னாச்சு இல்லையா எல்லாத்தையும் நீ சமமாக பழகிற எனக்கு யாரும் வெறுக்கத்தக்கம் இல்லை யாரும் விரும்பத்தக்கம் இல்லைன்னு நீ சொல்கிறேன் ஆனால் அதே சமயம் அவங்ககிட்ட பக்தி பண்ணாத வாழை இருப்பாள் இல்லை துராச்சாரம் துர்நடத்தை உடைய இருப்பா இருப்பாள் அவள் அவளை அவா என்ன அப்படின்னு கேட்கும் அப்போ தான் பகவான் அடுத்து சொல்கிறான் அபிஷேத்து துராச்சாரோ பஜந்து ம அனன்ய பாக்கு பக்தினாலே நான் கிடைப்பேன்ப்பா பாவலாம் அதுக்கு அடிப்படை தகுதி என்ன பக்தி தான் எங்கிட்ட காட்டக்கூடிய அன்புக்கு தான் பக்தின்னு பேர் அந்த பக்தி யாருக்கு இருக்கோ அவள் யாராக இருந்தாலும் நான் கிடைப்பேன் நான் சித்த சொன்னேன் இல்லையா ஒரு ராட்சசன் பார்க்கல ஒரு வானரன் பார்க்குற ஒரு அசுரன் பார்க்குறதுல ஒரு மனுஷன் பார்க்கறல பிர மனுஷாலே பிராமணன் பார்க்கறதுல எல்லா எல்லாத்தையும் நான் ஒரே எல்லாத்தையும் யார் கிட்டே பிரியம் வைக்கிறாலும் அவர்கிட்ட நான் பிரியம் வைக்கிறேன் அப்படின்னு கூடிய விஷயத்த சொல்கிறாங்க அதான் அப்படி அதில் துராச்சரம் நல்லவனுக்கு தான் நான் கிடைப்பேன் இல்லை துராச்சாரம் கிடைப்பேன் துர் நடத்த உடையவனு கிடைப்பேன் அப்படி சேற்று துராச்சாரம் துராச்சாரம் துர் நடத்த உடையவன் ஆச்சாரம்னா நடத்தை ஒழுக்கம் பெறும் துராச்சாரன்னா தீய ஒழுக்கம் உடையவன் அபிச்சே அபிஷேத்து அது ஒரு வார்த்தை சொல்கிறான் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா அதிகமான தீயை ஒழுக்க முடிவா அதிகமான தீய தீயை நடத்த உடைவாள் தீயை ஒழுக்க முடிவா அவளுக்கு நான் கடைப்பேன் அவளுக்கு கிடைப்பையான ஆச்சரியமாக பார்க்கலாம் பஜன் தேமா அனன்ய பாக் அவன் என்னை எப்போதும் என்னை எப்போதும் என்னையே என்கிட்ட பக்தி பண்ணுறான் பஜன் தே அனநிய பாக் என்னை தவிர என்னையே சிறந்த பயனாக நினச்சி பக்தி பண்ணுறான் என்னையே அடையத்தக்கனான்னு நினச்சே பக்தி பண்ணுறான் அதுபோல் தான் அப்படி என்கிட்ட பக்தி பண்ணுறவன் இருக்காங்களே துராச்சாரம் கூட என்கிட்ட பக்தி பண்ணுவான் அப்படி பண்ணியிருக்காள பண்ணியிருக்காப்பா பண்ணாமல் ஒத்துணும் இல்லை எவ்வளோ துராச்சாரம்னு இருக்கான் சு துரா கண்டகர்னு ஒத்தான் நரமாம்சம் சாப்பிட்ணும் அவன் ஒரு அசுரன் பரம துராச்சாரன் ஆனால் அவனு கடைசியில் எங்கிட்ட ஹரிபக்தி பண்ணி என்ன அடைஞ்சிருக்கான்ப்பா குத பாவத்தில் ஒரு பிரசித்தமான ஒரு கதை இருக்குது என்ன கதைன்னு கேட்டால் அஜாமலை அஜாமிலிக்கு எண்பத்தெட்டு வயசாச்சு வைராகியம் வரலை வேஷியோட குடும்பம் எடுத்தின்னா வேஷி மூலமாக அவன் சில குழந்தைகள் போடுறது அது அது அதில் ஒரு பிள்ளைக்கு பேர் நாராயணான் பேர் உயிர் போகிற தருவாயில் அந்த புள்ளையோட நினைப்பு வந்து நாராயணான்னு கூப்பிட்டான் அந்த நாராயணன் திரும்பி வர பார்க்கல அந்த நாமத்துக்குள்ளேயே நான் பகவான் திரும்பி பார்த்தான் அகா என்னை கூப்பிடுறான்னு சொல்லி அவன் மேலே கருணை ஏன்னா என் நாமத்தை உச்சரிச்சுட்டானே அப்படி கருணை ஏற்பட்டு பகவானோட கருணை தானே முக்கியமாக இருக்குது பொதுவாக நம்ம பாவம் எப்படி போகும் கேட்டால் ஒன்று பிராய்ச்சித்தம் பண்ணி போகும் இல்லாட்டா அணுவிச்சு போகும் இல்லை பகவானோட கருணையால் போகும் பகவானோட கிருப்பையால் போகும் சில பேர்கிட்ட பகவான் கிருப்பா பண்ணுறார் இந்த அஜாமிலன் கூப்பிட்டோன்னே உடனே அவன் அவ்வளோ பாவம் செஞ்சுக்கான்னு சொல்லி யமதூதர்கள் எமகைங்கள் வந்து பாஷத்தை போட்டு நரகலோகத்தை நரகத்துக்கு ஆட்சி போகிறதுக்கு இழுத்துன்னு போகிறதுக்கு வந்துவிட்டான் அப்போ விஷ்ணுதூதர்களும் வந்துட்டான் விஷ்ணு தூரம் வந்தோடனே நீங்க இங்கே வந்த இல்லைன்னா யமதூதர்கள் கேட்குறான் இவன் வந்து நாராயணன் கூட நாமத்தை உச்சரிச்சுட்டான் அதனால் இவன் வந்து நான் இவனை அங்கே காப்பாற்ற வந்திருக்கும் இவனை கா இவன் வந்து நரகத்தில் போய் தண்டிக்கத்தக்கவன் இவன் அவன் புள்ளை தானே நாராயணான்னு கூப்பிட்டான் இல்லை அவன் கூப்பிட கூப்பிட்ட பிள்ளையே பேராக இருந்தாலும் அந்த பேருக்குரியவன் பகவான் தானே அதனால் சாங்கத்தேயம் பாரியாசம் ஸ்தோபம் ஏழனமே ஆச்சே வைகுண்ட நாம கிரகணம் அசேஷானம் ஆரம்பித்துக்கும் அது வந்து குறிப்பாக சொன்னா எந்த விதத்தில் பகவான் நாம் சொன்னாலும் சரி குறிப்பாக சொன்னாலும் சரி பேச்சு மதியில் சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் ஸ்தோபம் ஏல கிண்டலாக சொன்னாலும் சரி கேலியாக சொன்னாலும் சரி ஒரு சும்மா கோவிந்தாவா எல்லாம் கோவிந்தாவான்னு சொல்லுவோம் அப்படி சொன்னாலும் கூட பகவான் தன்னை சொல்ல தான் எடுத்துக்கிறானா அப்போ வைகுண்ட நாம கிரகணம் அசேஷானம் ஆரம்பித்தோம் வைகுண்டனா வைகுண்டாதிபதியாக இருக்கக்கூடிய பகவானோட நாமத்தை ஒருத்த சொல்லிட்டா அது எல்லா விதமான பாவத்தையும் போக்கும் அப்படின்னு கூட அது ஒரு அஜாமில் ஒன் அஜாமலன் காப்பாற்றப்பட்டான் உன்னை அஜாமலன் புரிஞ்சுட்டான் ஆஹா இத்தனால் நான் வீணாக போனனே துர்நர்த்தியோடைய துர்நர்த்தியோட இருந்து வீணாக போனனே அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணால் அவன் எல்லாம் புரிஞ்சுட்டு அரித்வாருக்கு போய் நாராயணா நாராயணா நாராயணன் அனநியமாக பகவானை நினச்சி கடைசியில் பகவான்கிட்ட மோட்சத்தை அடைஞ்சிட்டான் இந்த பாவத்தில் ஒரு கதை இருக்குது அப்போ துராச்சாரம் கூட ஒரு விதத்தில் வந்து பகவானோட கருணையால் ஏதோ ஒரு விதத்தில் நாமத்தை சொல்லியோ இல்லை அவன் நினப்பு ஏற்பட்டோ பக்தி ஏற்பட்டோ அவன் அடைவான் அப்படி சேத்து சுராச்சார பஜந்தேமா அனன்ய பாக் பகவானை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் ஆயிடுவான் அவன் எப்படி ஆயிடுவான் கேட்டால் முதல்ல தப்பு செய்கிறான் தப்பு செஞ்சாலும் அவன் மனசாட்சி குத்துறது உடனே பகவான்கிட்ட வந்து அழகிறான் இது மாதிரி நான் தப்பு செய்கிறேன் இந்த தப்புலேருந்து என்னால் மீண்டு வர முடியலையே அப்படி ஏன்னா வாசனை இருக்கு இல்லையா வாசனை ஒன்றும் விடாது நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த வாசனை தூண்டிகிட்டே இருக்கும் ஒரு யானையை நல்லா அழகாக குளி குளிப்பாட்டிடுவான் யானை குளிப்பாட்டி ஏ அந்த 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 நதியிலேருந்து ஏறும்போதே அந்த மணலை எடுத்து தும்பிக்கல் எடுத்து மணலை தும்பிக்காக எடுத்து தலை மேலே போட்டுக்கும் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தது ஏன் போட்டுக்கணும் அதோட வாசனை அது அதுபோல் நம்ம வந்து அது அந்த வாசனை இருக்க தான் இருக்கும் கல் கூடம் இருக்குது அந்த கல் கூடத்தை நல்லா அலம்பி வைச்சா கூட அந்த கல் வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உள்ளே ரெசுடியான வாசனை இருக்கும் அந்த வாசனையான தூண்டப்பட்டு திருப்பி திருப்பி செய்வான் ஆனால் இவனுக்கு செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் இவனோட வாசனை இவனை வந்து ஆக்கிரமிச்சு இவனை திருப்பி 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 இந்த கெட்டகாரியத்தை துராச்சாரத்தை பண்ணிகிட்டே இருக்க தோணும் அப்போ இவன் வந்து பகவான்ட்டு வந்து அழறான் என்னால் மீண்டு வர முடியலையே பகவானே என்னை வந்து எப்படி நான் மீண்டு வருவேன் பகவான்ட்டு அழறான் அப்போ பகவான் வந்து இவன் உணர்ந்து என்கிட்ட நீ தான் நான் மீ இதுலேருந்து மீ மீள வைக்கணும் இதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு நீ தான் நீ தான் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு அழறான் உடனே பகவான் இவன் மேலே இறக்கப்பட்டு உணர்ந்துருக்கானு சொல்லி தன் கருணையால் தன் கிருப்பையால் அவனுக்கு பக்தி ஏற்படும் முடியாது செய்வான் அந்த பக்தி தான் கொஞ்சம் கொஞ்சம் பக்தி பண்ண 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 பகவானை நினைக்க 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 பஜ் அதான் சொல்கிறேன் பஜன்தே மா அனன்னே பாக் அப்போ பகவானே எல்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சுருத்தோம் அப்போ அந்த தன்னறியாமல் இந்த வாச அந்த தனியாமல் அந்த அந்த துர் அவன் அவனை விட்டு போயிடுது அந்த தீய பழக்கங்கள் அப்படி ஏன்னா பழக்கத்தை மீளத்துக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு வேண்டிய நல்லது செஞ்சுட்டு இருந்தால் பழக்கத்துக்கான டைமே கொடுக்கக்கூடாது அதுபோல் பகவான் நினைக்க நினைக்கிற நினைக்கிற பகான் நினைப்பிலே இவனுக்கு வந்து பகவானே நம்ம அடையக்கூடிய லட்சியம் பவானே பகவானே நம்ம அடையக்கூடிய பயன் அப்படின்னு சொல்லி அவ பவச்சிந்தனே இருந்து அவன் கொஞ்ச கொஞ்சமாக பகவான் கிருப்பையாலே அந்த பக்தினாலே இவன் மாறி அந்த துராச்சாரத்திலேருந்து விடு விடுபடுறான் அதான் கே அபிஷேத்து துராச்சார மா அனன்ய அனன்யபாக் சாதுரேவ அவன் சாதுவே தான் சாதுரேவச்ச மந்தவியம் அவன் சாதுவாகவே கருதப்படுறான் சாதுன்னா யாருன்னு கேட்டான் சாத்விக குணமுடையவன் பக்தி பண்ணக்கூடியவன் உயர்ந்த குணங்கள் அது தேவாலயத்தில்லாம் என்ன உயர்ந்த குணம் இருக்குமோ அந்த குணங்கள் உடையவான் அதனால் அவனை சாதுவாகவே அப்படிப்பட்ட சாதுவாக சாதுரே சாதுடே வச்ச மன்தாயிட்டான் அவன் சாதுவுக்கு சமமாக கிடையாது அவன் துராச்சாரம் தானே ஏற்றி வரைக்கும் துராச்சாரம் தானே இன்றைக்கி அவன் பக்தி அவன் அவனை சாதுவாக ஏற்றுக்க முடியான்னு சொல்ல முடியாது அவன் சாதுவே தான் பெரிய பெரிய சாதுக்கள் மகாத்மாக்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அதே கௌரவம் இவனுக்கு உண்டு ஏன்னா சாதுரேவ சா சாதுக்கு சமமாக மந்தவியம் கருதப்படுறான்னு ஒரு தொண்ணூறு மந்தவியன்னா கொண்டாடப்படுறான் சாதுவாகவே கொண்டான் சாது கோட்டில் கொல்லப்படுவரேன்னு சுவாமி பெரியார் பாசலில் சொல்வார் ஒருத்த வந்து பக்தி பண்ணிய பகவான் நாமத்தை சொன்னாலே அவன் பரம சாதுவாயி அவனை கொண்டாடுறானான் பகவான் அப்போ அந்த சாதுரே சாதுரேவச்ச மந்தவி அவன் சாதுவா சாதுக்கு சமமாக சாதுவாகவே இல்லை சாதுவுக்கு சமமா பெரிய உயர்ந்த மகாத்மாக்களை சாதுக்கு சமமாக அவனை கருதி அவன் அப்படி கொண்டாடுறானா பகவான் சாதுரை வச்ச மந்தபியம் சம்யக விவசித்த கொண்டாடுறான் பகவான் கொண்டாடல நம்மளே அப்படி கொண்டாடுன்னு பவான் சொல்கிறான் ஒரு துராஜரம் தான் இருக்கட்டும் ஆனால் அவன் என்கிட்ட பக்தி பண்ணுறவன் வந்து வீண் மாட்டான் அந்த பக்தி பண்ணுறவனே சாதுவாகவே நினச்சு அப்போது பவான்கிட்ட பக்தி பண்ணுறா அவள் எப்படிப்பட்டவன் அவளோட பர்சனல் லைஃப்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பக்தி பண்ணுறா அவள் பக்தி இருக்குது உண்மையான பக்தி இருக்கு ஆனால் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு ஆனால் நாலளவே பக்தி பண்ண பண்ண அந்த கெட்ட பிழக்க தானாக விளக்கி போயிடும் பக்தினாலே விலகி போயிடும் விவசித்தோம் விவசித்தோ சமய நன்கு விவசித்தான் தீர்மானம் இவன் என்ன விவசாய ஈசா என்ன தீர்மானத்தோடு இருக்க பவான் அடையணும் பவான்கிட்ட பக்தி கூட தீர்மானம் அது நன்கு இருக்குது நல்ல ஆழமாக இருக்குது அது நன்கு இருக்குது அது ஆழமாக இருக்குது அப்படி ஆழமான அந்த நன்கு தீர்மானம் உள்ள வாழ இருக்கா அதுதான் முக்கியம் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உயர்த்தும் பொதுவாக நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது உழைத்தோம் நம்ம வந்து பகவான் அடையணும் பகவான் அடையணும் பகவான்கிட்ட பக்தி பண்ணும் பக்தி பண்ணும் பக்தி பண்ணும் நம்ம எண்ணத்தை வந்து ஆழமான எண்ணம் தான் தானே அது வந்து பக்தியை ஏற்படுத்தும் அந்த எண்ணமே பகவான் கிருப்பையால் தானே வருது அப்புறம் அது என்னாச்சுடா அந்த எண்ணங்களாலே நம்ம உயர்ந்துருவோம் அந்த தான் பகவான் பாவக்காகி ஜனாத்தான் நம்ம எண்ணத்து தான் பகவான் கவனிச்சுட்டே இருக்கோம் நம்மளுக்குள்ளே அந்திரியாக வந்து நம்ம எண்ணத்தை நம்ம பகவான் அடையணும் பகவான் பக்தி பண்ணணும் பகவான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்க 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 தானாக பகவான் கிருப்பா பண்ணி பக்தி வந்துடும் என்ன வந்து அதுக்கப்புறம் இந்த தீய ஒழுக்கங்களுக்கு நமக்கு நேரமே இருக்காது இன்னொரு தீய ஒழுக்கத்தில் நாட்டுமே இருக்காது அப்படி பண்ணிவிடுவானோ அபிஷேத்து துராச்சார பஜந்தே மனன்ய பாக் சாதுரேச்சமந்தவ்ய விபசித்து அப்போ தீர்மானம் பொதுவாக பகவான் என்ன பண்ணுறான் ஒரு சூரிய ஒளி இருக்குது சூரிய ஒளியில் வந்து வெண்மணல் இருக்குது கருமணல் இருக்குது கண்ணாடி ஒரு ஒரே பொருள் தான் மூணு பரிமாணத்தோட இருக்குது மூணு தோட்டோட்ட ஒரு வெண்மலையே கருமணிலே தான் ஆச்சு வெண்மணிலே தான் கண்ணாடி ஆச்சு ஆனால் கண்ணாடி நல்ல பிரகாசமாக தெரியுது இந்த சூரிய ஒளி கண்ணாடியில் பிரகாசம் வருது அதில் வெண்மலில் லேசாக தெரியுது கருமணில் தெரியவே இல்லை அது மனசு வந்து கருப்பாக இருக்குது பக்தி இல்லாமல் துராச்சாரம் உள்ள மனசு உலக ஆசை உலக விஷயங்களை ஒரே நாட்டமாகி ஒரே கணங்கரேன்னு அழுக்கு படிஞ்சிருக்கு அதில் பகவான் பிரகாசிக்கிறது உள்ளே இருக்கிற இதயத்துலேயே இருந்தாலும் நம்ம பிரகா அந்த பிரகாசத்தில் நம்ம உணர முடியாது அதே வெண்மெண்ணில் கொஞ்சம் லேசாக தெரியுது அதாவது சுமாரான பக்தி பண்ணுறான் உலகத்துலேயும் இருக்கா பக்தியும் பண்ணுறான் ஆனால் கண்ணாடியில் எப்படி பளிச்சுன்னு ஏன் தெரியுதுன்னு கேட்டால் அது வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது அது மாதிரி இதயம் சுத்தமாக இருக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் பகவத் பக்தி தான் பகவான் நினப்ப நினைக்க 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 இதயம் சுத்தமாகும் அந்த இதயம் சுத்தமானாலே பழிச்சின்னு பகவான் தெரிய ஆரம்பிச்சுருவான் உள்ளே இருக்க இதயத்துலேயே பவான் தெரிய ஆரம்பிச்சுருவான் அப்போ வெளியிலேயும் தெரிவான் உள்ளேயும் அதனால தான் அவன் எல்லாேருக்கும் சமமாக இருக்கேன் ஆனால் அசுத்தமாக அசுத்தமாகவாருக்கு நான் தெரியுது இல்லை இதயம் சுத்தமாக இருக்க ஆளுக்கு நான் தெரியிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் போன போ ஸ் ஸ்லோகத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறான் சமூகம் சர்வபூதேஷம் தேசம் சமமாக தான் இருக்கேன் ஆனால் சில பேர் என்னை புரிஞ்சு உணர்றா சில பேர் நான் பார்க்குறா மத்தா ஏன் பார்க்குறான் அவா இது அசுத்தமாக இருக்குது இவ்வாறு பக்தினால் சுத்தமாக இருக்குன்னு கூடிய விஷயந்தான் இங்கே முக்கியமாக இருக்குது அபிஷேத்து துராச்சார பாக் சாதுரே சாதுரேவ சமந்த சம்ஜக விவசாயோ ஈச்ச விவசோ அப்படின்னு சொல்லி இந்த முப்பதாறு ஸ்லோகத்தை சொன்னான் அதில் முக்கியம் என்ன நம்ம தீர்மானம் நல்லா நன்கு தீர்மானிக்கணும் நம்ம வந்து பவானை அடையணும் பவான்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு கூட தீர்மானம் வந்தால் அவன் துராச்சாரனே இருந்தால் கூட அவனை வந்து சாதுவாகவே கொண்டாடணும் அவன் உயர்ந்த பக்தனாகவே அவனை கொண்டாடணும் கூடிய விஷயத்தை தான் இங்கே பகான் இந்த முப்பதா ஸ்லோகத்தில் சொன்னான் அப்புறம் முப்பத்தி ஒரு ஸ்லோகத்துக்கு போகிறான் சிப்ரம்பகதி தர்மாத்மா சத்வசாந்தி நிகச்சதி கவுந்தேய பிரதிஜானாகி நமே பக்தா பினஷ்ஷதி சரி அவன் எப்போ எப்போ பாவம் வந்து அவனை ஈஸியாக போகாதுன்னு சொல்கிறாளே பாவத்தை அணிச்சி தான் ஆனு சொல்கிறாளே அவன் எப்போ ஒரு பக்தி பண்ண பண்ணால் எத்தனை நாள் ஆகும் அவன் அந்த அந்த போய் பூர்ண பூர்ண பக்தி பண்ணி பகவான் அடித்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் சிப்ரம் பவதி அவன் சிப்ரம் கூடி சீக்கிரமே ரொம்ப சீக்கிரத்துலேயே அவன் வந்து தர்மாத்மா தர்மாத்மா தர்மத்திலே சிறந்த தர்மம் பக்தி தான் தர்மத்திலே சிறந்த தர்மம் எதுன்னு யுதிஷ்டர் கேட்குறான் தர்மபுத்திர கோ 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 தர்மான் சர்வ தர்மானாம் பவத்தோ பரமோ மதகான் அதுக்கு பீஷ்மனிட்ட கேட்கும்போது பீஷ்மாதான் எத் பக்தியாக புண்டரீகாட்சம் புண்டரீகாட்சான பகவான்கிட்ட பக்தி பண்ணால் அதுதான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் பார்த்தீங்க தர்மாத்தம்தான் பக்தனாகிட்டோம் அவங்ககிட்ட கொஞ்சம் துராச்சாரம் இருந்தது துர் இருந்தது தீய ஒழுக்கங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் என்னாச்சு பக்தி பண்ண 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 அந்த தீய ஒழுக்கங்கள்லாம் போய் எடுத்து இப்போ அவன் சுத்தமாக ஆகிட்டான் சிப்ரபக்தி தர்மாத்தம் பரமபக்தனாக ஆகிட்டான் சஸ்வசாந்தி நிகழ்ச்சி அவன் சாஸ்வதமான நிலையான சாந்தியை அடைஞ்சிட்டான் சாந்தி அப்படின் கேட்டால் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அந்த மனசில் சாந்தி இருக்கவே இருக்காது நான் தப்பு செய்கிறேனே இந்த தப்பு செய்கிறேனே இந்த தப்பு செய்கிறேனே இத்தனை நாள் மட்டும் அவனுக்கு ஒரு சாந்தி இல்லாமல் இருந்தது நான் வந்து பவானின்னு நினைக்கிறேன் ஆனால் தப்பும் செய்கிறேன் என்னோடய வாசத்தை உடையவனாக இருக்கேன் அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியலையே பகவானை நான் நினைக்கிறேன் பவானை நினைக்கிறேன் பவான் நினைச்சுன்னு நான் ஏன் இப்படி இருக்கேன் பகத் பக பகவான்கிட்ட பக்தி பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு தவிர நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படியே அசாந்தி சாந்தி தான் ஆனால் பகவான்கிட்ட பக்தி பண்ண பண்ணாலும் பக்தி முத்தி மு முத்த முத்த பகவானு கிருப்பையால் பக்தி வளர வளர என்னாச்சுன்னா அந்த துர்நடத்தையெல்லாம் அதனால் அதனால கூடி சீக்கிரத்தில் அவன் தர்மாத்மா ஆகிட்டான் பரம எல்லா தர்மத்தையும் கடைப்பிடிச்சதான பக்தியை எல்லா தர்மத்துக்கும் மேலான தர்மமான பக்தி பக்தியை கடைப்பிடிக்கிறான் அதனால் அவன் தர்மாத் சிப்ரம்பகதி தர்மாத்மா சஸ்வ சாந்தி சாஸ்வதமான சாந்தியை அடைஞ்சுவிட்டான் இவ்வளோ வந்து மனசில் வந்து அந்த நிம்மதி இல்லாமல் இல்லை பகவான் நினச்சி நினச்சி அவன் ஆனந்தமாக இருக்கான் ஆனந்த பாஷ்மம் விட்டுன்னு இருக்கான் மேனி செலுத்தின்னு இருக்கான் பகவான் நாமத்தை இட விடாத இருக்கான் பகத் குணத்தை நினைக்கிறான் பகவான் நினச்சி ஆடி பாடி கழிக்கிறான் கவுந்தேயா பிரதிஜானாகி குந்தைய விபத்தில் பிரதிஜானாகி இதை தெரிஞ்சுக்கும் துராச்சாரனாக இருந்தால் கூட பக்தினால் அவன் வந்து கூடி சீக்கிரத்தில் ப சிப்ரபவர்த்தி அவன் தர்மாத்ம வாயி நிலையான சாந்தி இல்லை பொதுவாக பகவத் பவானை நினைக்கிற நினைக்க தான் அந்த சாந்தி நிம்மதி கிடைக்கும் இல்லாத நினை உலகத்தை நினைக்கிற நினைக்க இல்லை உடம்பை நினைக்கிற நினைக்க அவன் சாந்தி இருக்கவே இருக்காது பயந்தான் இருக்கும் கவலை தான் இருக்கும் ஆனால் இது ஆசைதான் இருக்கும் ஆனால் பகான் நினைக்க நினைக்கிதான் அந்த சாந்தி கிடைக்கும் கவுந்தேயா இது வந்து நீ தெரிஞ்சுக்கோ அறிஞ்சிக்கோ பிரதிஜான பிரதிக்ஞம் பண்ணு அர்ஜுனா நீ பிரதிகமே நமே பக்தா பிரணிஷ் என்னோட பக்தன் ஒரு காலம் அடைய மாட்டான் ஒரு என் பக்தன் ஒரு காலம் அழிய மாட்டான் அப்படின்னு நீ பிரதிங்க பண்ணு பிரதிகம் பண்ண அர்ஜுனா நான் சொன்னதை கேளு நீ பிரதிங்க பண்ணேன் பிரதிக்ஞ்சம் பண்ண உடனே உடனே அர்ஜுன் சரான் உன்னோடய பக்தன் அடைய மாட்டான் உன்னோட பக்தன் அழிய மாட்டேன் அப்படி சொல்லாதே என் பக்தன் அடைய மாட்டான் அப்படி தானே நான் சொன்னேன் நம்ம பக்தா பிரச்சது என் பக்தன் அடைய மாட்டான்னு நான் சொன்னேன் நீ இப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை ஒன் பக்த நான் அப்படி சொல்ல முடியும் நீ வந்தால் என் பக்தன் அடைய மாட்டா இது எங்கள் குண்ணாதர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரமி சுவாமிகள் அண்ணா சொல்லக்கூடிய அழகான உதாரணம் அது என்னோட பக்தன் அடைய மாட்டான்னு நீ சொல்லலாம் ஆனால் நான் அப்படி சொல்ல முடியுமா உன்னோட பக்தன் அடைய மாட்டான் தான் அப்படி இல்லை நீ சொல்லு என் பக்தன் அடைய மாட்டாது அப்படி கிருஷ்ணன் சொல்கிறானே சொன்னான் அப்போ பகவான் சொல்கிறான் என் பக்தன் தான் நாசமடை ஒன் பக்தன் ஆசை இதுலேருந்து நினைத்துகிறான் என் பக்தன் பக்தன் நாஷப்படைய மாட்டான் பக்தனுக்கு பக்தனாக இருப்பேன் ஒருக்கால் என்கிட்ட பக்தி பண்ண மாட்டான் என்னோடய பக்தன்கிட்ட அவள் அன்பாக இருப்பாள் பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாள் பக்தன்கிட்ட பக்தி பண்ணிட்டுருப்பான் பக்தன்கிட்ட பக்தி பண்ணுறவாலும் நாசம் படைய மாட்டான் நான் வந்து பொதுவாக ராமாவதான் சத்ருன்னு அப்படி தான் இருந்தேன் எப்போதும் பரதனோடய இந்த ராமர்கிட்ட நேராக கூட நின்று பேச மாட்டான் ஆனால் ராமருக்கு சத்ருன்னு தான் அதிகமான பிரியம் லக்ஷ்மணோ இளைய பெருமாவோட லக்ஷ்மணோடோ பரதனும் கூட கிட்ட கிட்ட பழகிறவா இவருக்கு நேராக கூட வந்து நிற்க மாட்டார் தள்ளி தள்ளி எப்போதும் பரதனுக்கே தொண்டு செஞ்சுருப்பார் பரதனோடயே இருப்பார் இருப்பார் ஆனால் கடைசியில் பின்னாடி தான் ராஜ்யம் கிடச்ச அப்புறம் தன் ராஜ்ஜியத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் இன்றைக்கி மதுரைன்னு மதுரான்னு சொல்கிறாலே அந்த மதுரையை அவருக்கு தான் கொடுத்தார் அது அயோத்திக்கு உட்பட்டு தான் அப்போ இருந்தது அந்த மதுரையை கொடுத்தோட அந்த மதுரை நீ ஆளுன்னு சொல்லி அவனை சிட்டுரசனாக ஆக்கிட்டார் ஆனால் அவன் மேலே சத்ருன் மேலே அப்படி ஒரு பக்தி என்ன பக்திங்கேட்டான் பரதனிட்ட ஆட்பட்டு பக்த பரதனிட்ட பக்தி பண்ணிட்டு பக்த பரதனிட்ட பிரியத்தோட அன்போடு இருக்கானே சொல்லி சத்துர் மேலே பிரியமா அதனால் திருப்பி அந்த அவன் ஆண்ட மதுரையில சத்ருநாழ்வு ஆண்ட மதுரையில் வந்து திருப்பி அடுத்த அவதாரத்துல தான் ஆசைப்பட்டு வந்து கிருஷ்ணாவதத்துல மதுரையை வந்து அவதாரம் கூட விஷயம் இருக்கு அப்ப என்னோட பக்த நாசம் மாட்டான் அப்படிங்குடிய விஷயத்த சொல் பக்தோட பக்தனே நாசமடைய மாட்டேன் இங்கே பாவன் சாரா என் பக்தர் நாசமடைலான்னு நீ அர்ஜுனா நீ சொல்லு உன்னோட பக்தனையும் நான் காப்பாத்தன் உன்னை மட்டும் நான் காப்பாற்றுவேன் இல்ல உன் பக்தரையும் பக்தனையும் காப்பாற்ற நீ நாசம் அடைய மாட்டேன் உன்னோட பக்தன் நாஷம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டால் பிரதிஜானா அப்படின்னு சொன்னால் சின்ன வயசில் நான் வந்து சில பொய்கள்லாம் மண்ணை தின்னுட்டு நான் மண்ணை திங்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உண்மையிலே வாயத்திறந்து திறந்து நான் மண் திங்கலை எல்லாம் மண்ணை விண்ணோ மண்ணோ என் வயத்துக்குள்ளே இருக்குது இதை பாருமா நான் பொய் சொல்லலேயும் காமிச்சேன் அம்மா பார்த்து கண்ணத்தில் போட்டுவிட்டான் ஐயோ அது பவான் போல் இருக்கே ஏதோ தெய்வமாக தெரியுது இவனை போய் மிரட்டுட்டோமே சொல்லிட்டு பயந்துட்டான் அப்போ நான் வந்து நான் பொய் சொல்லலே பொய் பொ உண்மைதான் பேசுறதுக்காக விஸ்வரூபம் காட்டினேன் இந்தாலும் சில விஷய விளையாட்டுக்கா சில பொய்கள்லாம் சொல்லியிருக்கேன் சின்ன வயசுல வெண்ணையை திரட்டா நான் வெண்ணை திருடவே இல்லைன்னு கூட சொல்வேன் இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காக சொன்னது அந்த ஆனால் பின்னாடி இதே சொல்றான் பவான் பகவான் மனசுல வச்சுக்கிறான் இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல யுத்தம் ஆரம்பிக்க போகிறது அர்ஜுனா வெளிப்படையா சொல்ல இன்னும் பத்து நாள் கழிச்சு நான் போய் சொல்ல போறேன் என்ன பொய் சொல்லவே நான் துரியோந்த நான் பிரதிகம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஆனால் பீஷ்ம சபதம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணன் நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணுவேன் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் நான் சங்கல்பம் பண்ணால் கூட என்னோடய பரமபக்தன் என் பரம ஞானியான பீஷ்மர் வந்து இவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அவருக்காக என் சத்தியத்தை கூட நான் போக்கிப்பேன் ஏன்னா அவர் சத்தியம் காப்பாற்றப்படணும் அதுக்காக நான் பத்து நாள் கேச்சு பாரு என் நீ வா என்னை அர்ஜுனன் என்ன இப்படியா அர்ஜுனன் க அடித்து இப்படியாக அடிக்கிறேன் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட கோவப்பட்டு அர்ஜுனை பார்த்து இந்த பாடத்தை போட அந்த பாடம் போனா அர்ஜுனன் கேட்க மாட்டான் தாத்தான் இன்னும் அபிமானம் காட்டின்னு இருக்கான் பிரியத்தை காட்டுறான் ஒன்னாலும் நடக்காதடா நான் செஞ்சு காட்டுறேன்டா நான் பீஷ்மனை நான் வதம் பண்றேன்டா அப்படின்னு சொன்ன சங்கு சக்கர சங்கு சக்கர திருத்தினு கழுவிட்டான் நேர கட்டு பீஷ்மனை வதம் பண்ண பீஷ ஆயுதத்தை நான் கீழே போட்டால் கையை குவித்து சோசனமானேன் ஆஹா ஆகா என்ன சோசனை பண்ண கேட்டா நான் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னேன் கிருஷ்ணா என் வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ஒன் ஒன்னோட பிரதிங்க நீ மறந்துட்டே கிருஷ்ணா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் நீ பிரதிங்க பண்ணியிருக்க உன்னோட பிரதிங்க நீ மறந்துட்டு நீ எனக்காக ஆயுதம் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லி சோசனை பண்ணாரா அப்போ பக்தாளுக்காக தான் எதையும் தியாகம் பண்ணுவார் தான் தான் கொடுத்த வாக்கை போது மீறமாட்டார் பிரதிங்க மீறமாட்டார் ஆனால் பீஷ்மருக்காக தன் பிரதிநியை மீறினாரா ஆனால் அவன் அவரோட பேச்சு அவரோட பிரதிங்க போய் போகக்கூடாது அவரோட சத்தியம் போய் போகக்கூடாது என் சத்தம் போய் போனாலும் பரவாயில்ல அவர் சத்தியம் பொய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு ஆயுத எடுத்து எடுக்க போகிறான் பின்னாடி அதை மனசில் வச்சா சொல்கிறான் நான் வந்து பிரதீங்கம் பண்ணுறதெல்லாம் சமயத்தில் மாற்றின்றுவேன் பக்தாளுக்காக நீ பிரதிங்கம் பண்ணு பிரதிஜானாக்மி பிரதிஜானாகமி நம்ம பக்தா என்னோடய பக்தன் நாசம் பண்ணி மாட்டா நீ பிரதிங்கம் பண்ணுன்னு சொல்ல இந்த அழகான ஸ்லோகம் இது சிப்ரம்பகவதி தர்மாத்மா ஸ்வஸ்வஸ்வாந்தி நிகச்சதி கவுந்தேய பிரதிஜானாகி நமே பக்தா பினஷதிங்கு சொல்லக்கூடிய இந்த முப்பத்தோரா ஸ்லோகம் அப்போ இந்த மூணு ஸ்லோகத்தை அணுவிக்கக்கூடிய பாக்கியம் கீதாச்சாரம் கிருஷ்ணனுக்கு பிரியாலை கிடச்சிது சீதாராமன் கிருப்பியால் கழிச்சி குருநாத அனுபவம் ஸ்ரீராமாணம்